குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் தமிழ்ச்செல்வி மிஸ்மா. டுடே 11th ஃபிசிக்ஸில் இப்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். டைமென்ஷனல் அனாலிசஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பரிமாணங்களின் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா குட்டி? இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்டு அதனுடைய காம்பினேஷன்ஸ்லேருந்து தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா குட்டி? ஸோ அப்போ டைமென்ஷன்ஸ் அப்படின்னா அது எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தான் நம்ம டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போது எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 இண்டிபெண்டன்ட் பேஸ் குவான்டிட்டிஸு MLT அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டைமென்ஷனல் அனலைசஸ் அப்படின்னா என்ன, டைமென்ஷனல் ஃபார்முலானா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய டைமென்ஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா குட்டி, பேஸ் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸோடைய பவர்ஸில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா குட்டி? இதை தான் நம்ம டைமென்ஷனல் அனாலிசஸ் ஆர் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா, எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையும் நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா அந்த எந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையாம்மா? அதை தான் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதனோட டைமென்ஷன்ஸை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பேஸ் குவான்டிட்டி அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோடைய பவர்ஸில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதை தான் நம்ம டைமென்ஷனல் அனாலிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ் ஹூஸ் எக்ஸ்பனன்ஸ் அதாவது பவர் ரெப்ரசன்ஸ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகேவா குட்டி? இது தான் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோடைய பவர்ஸில் நம்ம சொல்கிறது. எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். சரியா, ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோடைய டைமென்ஷன்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம சொல்கிறோம். லென்த்துடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளாக லென்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது லென்த்துடைய டைமென்ஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஏரியா அப்படின்னாக்கா ஏரியாவுடைய டைமென்ஷன்ஸை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். சரியா குட்டி? ஸோ அப்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோடைய பவர்ஸில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். சரியாம்மா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த் கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆஸ். ஓகேவா? இப்போ லென்த்துடைய டைமென்ஷன்ஸை நான் உங்களுக்கு எழுத போகிறேன் இப்போ. சரியா குட்டி? நான் ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அதனுடைய டைமென்ஷன்ஸை நம்ம MLT அப்படிங்கிற டேர்மில் தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ MLT லென்த் அப்படிங்கிறதுனுடைய லென்த்துடைய டைமென்ஷன்ஸ் என்ன கண் அப்படின்னாக்கா நம்ம அதை இந்த மாதிரி நம்ம லென்த்துடைய டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறத எல் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். டைமென்ஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போடணும். லென்த்துடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னாக்கா கேபிட்டல் எல் நம்ம போடணும். சரியா? அப்போ டைமுடைய டைமென்ஷன் அப்படின்னாக்கா கேபிட்டல் டி இப்படி போடணும். மாஸோடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னாக்கா கேபிட்டல் எம் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரியாம்மா? அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டு அதனுடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆம்பியர் இந்த மாதிரி ஏ போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போடணும். சரியாம்மா? இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் இல்லையா குட்டி, இதுதான் நம்ம டைமென்ஷன்ஸ், இதை லென்த்துடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம எழுதணும் இல்லையா குட்டி, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா, ஜென்ரலாக MLT நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ லென்த்தில் மாஸ் இருக்கா கண்ணு? இல்லை. ஸோ ஜீரோ போட்டுக்கிட்டோம். லென்த்து இருக்குது, எவ்வளவு லென்த் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு 1 டைம் இருக்குது. ஸோ பவர் 1, அதனால் நம்ம இதுக்கு போடலை. டைம் இருக்கா லென்த்தில்? இல்லை. ஸோ ஜீரோ போட்டிருக்கோம். அப்போது இதை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா லென்த்துடைய டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0 இன் மாஸ், 1 இன் லென்த், 0 இன் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ லென்த்துடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னா 0 இன் மாஸ்
ஒன் இன் லென்த்து, ஜீரோ இன் டைம். அப்போ லென்த்துடைய டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் எல். ஓகேவா குட்டி? கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏரியா. ஏரியாவுடைய டைமென்ஷன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போடணும். இதில் மாஸ் இல்லை, ஜீரோ. ஏரியா அப்படின்னாக்கா என்ன கண்ணு? லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர்டு. சரியா? அப்போ லென்த்துடைய டைமென்ஷன், ஏரியாவுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல் ஸ்கொயர்டு. டி இல்லை, ஸோ டி பவர் ஜீரோ. சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன கண்ணு போட்டிருக்கோம்? எல் ஸ்கொயர்டு. அப்போ ஏரியா அப்படிங்கிறது, ஏரியாவுடைய டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜீரோ இன் மாஸ், டூ இன் லென்த், ஜீரோ இன் டைம். ஸோ எல் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு வால்யூம் பாருங்கள். அதே மாதிரி வால்யூமுடைய டைமென்ஷன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போடுறோம். மாஸ் இல்லை, ஸோ எம் பவர் ஜீரோ, எல் பவர் த்ரீ, டி பவர் ஜீரோ. ஸோ அப்போ எல் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். சரியா குட்டி? ஸோ எல் லென்த்துடைய டைமென்ஷன் எல் பவர் ஒன், ஏரியாவுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல் ஸ்கொயர்ட், வால்யூமுடைய டைமென்ஷன்ஸ் எல் க்யூப். சரியா குட்டி? ஸோ அப்போது இதில் எல்லாமே பேஸ் குவான்டிட்டிஸ் பாருங்கள், எல்லாத்துக்குமே என்ன கண்ணு? லென்த்து. இது எல், எல் ஸ்கொயர்ட், எல் க்யூபு. டைமென்ஷன்ஸ் ஒன்றா இருக்குது. ஆனால் பவர் பாருங்க கண்ணு, இங்கே பவர் என்னது? ஒன். இங்கே பவர் என்னது? டூ. இங்கே பவர் என்னது? த்ரீ. ஸோ டைமென்ஷன்ஸ் ஒன்றா இருக்குது, இங்கே சாரி பேஸ் குவான்டிட்டிஸ் எப்படி கண்ணு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒன்றா இருக்குது. பவர் வேறு வேறையாக இருக்குது. அப்போது என்ன மீனிங் அப்படின்னா, லென்த்து, ஏரியா, வால்யூம் இது மூணுக்குமே பேஸ் குவான்டிட்டி ஒன்றா இருந்தாலும் டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ பேஸ் குவான்டிட்டிஸ் ஒன்றா இருந்தாலும் அதனுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா வேறு வேறையாக இருக்குது. இப்போ நாமளே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், என்னுடைய டைமென்ஷன்ஸ்லேருந்து நீ பாரு, இந்த டைமென்ஷன்லேருந்து பார்த்தா தான் நமக்கு இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? பரிமாணம், இந்த பரிமாணத்தில் நம்ம பார்க்குறோம், எந்த கோணத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ லென்த்து, ஏரியா, வால்யூம் சேம் பேஸ் குவான்டிட்டிஸாக இருந்தாலும் அது வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நமக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஒரு பியூர் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஒரு நம்பருக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளாக டூ இருக்குது இல்லையா குட்டி? டூவில் மாஸ் இருக்கா? இல்லை. லென்த் இருக்கா? இல்லை. டைம் இருக்கா? இல்லை. எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எந்தா இருந்தாலும் நம்ம எம்எல்டி, மாஸ், லென்த், டைம் அந்த குவான்டிட்டியில், அந்த பேஸ் குவான்டிட்டிஸில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது இதில் மாஸும் இல்லை, லென்த்தும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ அப்போது இதை டைமென்ஷனல்லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, அப்போ பியூர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு டைமென்ஷன்ஸ் இல்லை. நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரி அம்மா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்பீடு, ஸ்பீடு அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா குட்டி? இந்த ஸ்கேலார், வெக்டார் இதை பற்றி நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். ஸ்பீடு அப்படின்னா அது எப்படி குட்டி நம்ம சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், அதுதானே கண்ணு ஸ்பீடு. அப்போ ஸ்பீடோடைய டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதுறது? ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஓகேவா? போட்டுட்டு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லென்த்து, லென்த்தோடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? எல். டைம், டைமோடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? நான் சொன்னேன் கேபிட்டல் டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ பென் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது லென்த்து, லென்த்தோடைய டைமென்ஷன், டிஸ்டன்ஸோடைய டைமென்ஷன் லென்த்து எல் போட்டிருக்கோம், டைமோடைய டைமென்ஷன் டி கேபிட்டல். டைமென்ஷனல் ஃபார்முலாவில் எல்லா லெட்டர்ஸுமே நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போது இந்த டி வந்து டினாமினேட்டரில் இருக்குது, பவர் என்ன கண்ணு? ப்ளஸ் ஒன். அது மேலே போணுச்சு அப்படின்னா மைனஸ் ஒன்னாக மாறிடும். சரியா? ஸோ அப்போது ஸ்பீடோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல் டி பவர் மைனஸ் ஒன்று. புக்கில் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸு, டிஸ்டன்ஸு லென்த்து தானே கண்ணு? டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம்? லென்த்து. லென்த்தோடைய டைமென்ஷனல் டைமென்ஷன் என்ன கண்ணு? எல். அதே மாதிரி டைமுக்கு டி கேபிட்டல் டி. ஸோ டி மேலே போணுச்சு அப்படின்னாக்கா எல் டி பவர் மைனஸ் ஒன்று. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி.
சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா குட்டி, இந்த மாதிரி வி போட்டு மேலே ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டாங்க அப்படின்னா இது வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனும் அந்த குவான்டிட்டிக்கு இருக்கும். அதை பற்றி நம்ம செகண்ட் லெசனில் டீட்டெயிலில் நம்ம படிக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த வி போட்டு மேலே போட்டிருக்கிறது இந்த மாதிரி, அது குட்டியாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. சரியா? ஒரு ஏரோ மார்க் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஸோ அப்போது வெக்டார் குவான்டிட்டி வி, அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளே அப்போ வெலாசிட்டியோடைய அப்படிங்கிற டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெலாசிட்டி அப்படின்னாக்கா வி இல்லையா குட்டி, வி போட்டு அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம். டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு லென்த்து தானே கண்ணு, ஸோ அப்போ கேபிட்டல் எல், அதோடய டைமென்ஷன் என்ன கண்ணு எல், டைமுக்கு கேபிட்டல் டி. ஸோ அப்போ அந்த டி டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டருக்கு போணுச்சுனாக்கா டி பவர் மைனஸ் ஒன்று. ஓகேவா? இது பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழே இருக்குது, ஸோ ப்ளஸ் ஒன்று. அது பவர் மேலே போணுச்சு அப்படின்னா மைனஸ் ஒன்று. நல்லா புரிஞ்சு போட்டுக்கணும். ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம மிஸ்டேக்காக பண்ணோம் அப்படின்னாக்கா ஆன்சர் ஃபுல்லாக மிஸ்டேக் ஆகிடும். ஸோ ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி பவர் மைனஸ் ஒன்று. வெலாசிட்டி அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல் டி பவர் மைனஸ் ஒன்று. ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி இல்லையா குட்டி, ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியாம்மா? வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரியா? அதை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் ரெண்டோடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவும் எப்படி குட்டி இருக்குது? சேமாக இருக்குது, எல் டி பவர் மைனஸ் ஒன்று. சரியா? அப்போ ஸ்கேலார் வெக்டார் அதெல்லாம் இல்லை, ஆனால் டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்குது? ரெண்டுக்குமே சேமாக இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி, நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. லைன் பை லைனாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் பாருங்கள், நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி கண்ணு. சரியா? இந்த மாதிரி ஏ போட்டு மேலே ஒரு லைன் மாதிரி போட்டு ஏரோ மார்க் போட்டிருக்காங்கல்ல குட்டி, அப்படி போட்டால் வெக்டார் சிம்பல். சரியா? அதுக்கு போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அதை பற்றி நம்ம செகண்ட் லெசனில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். இதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக அப்படின்லாம் எதுவும் இமேஜின் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். சரியா? ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஏ வெக்டார். சரியா? அதை எப்படி குட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சரியா? அப்போ ஆக்சலரேஷனுடைய டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏ போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம். ஸோ வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு இப்போ நம்ம பார்த்தோம் என்ன கண்ணு பார்த்தோம், டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி பவர் மைனஸ் ஒன்று. ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஸோ எல் டி பவர் மைனஸ் ஒன். ஸோ டைமுக்கு டிவைடட் பை டைம், இந்த டைம் மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா இங்கே பென்னில் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது, பவர் இங்கே என்னடா குட்டி இருக்குது, ப்ளஸ் ஒன் இருக்குது. அது மேலே போயிடுச்சு அப்படின்னா டி பவர் மைனஸ் ஒன்று. ஆல்ரெடி இங்கே ஒரு டி பவர் மைனஸ் ஒன்று இருக்குது, இப்போ ஒரு டி பவர் மைனஸ் ஒன்று. டி ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டி பவர் மைனஸ் டூ, ஒரு எல் இருக்குது. ஸோ எல் டி பவர் மைனஸ் டூ. அப்போ ஆக்சலரேஷன் அப்படிங்கிற டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? எல் டி பவர் மைனஸ் டூ. அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்கடா குட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபார்முலா ஒன்று ரெண்டு நீங்கள் டிரைவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு மற்றதெல்லாம் கடை நீங்கள் போட்டுகிட்டே வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம் அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா குட்டி? இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன கண்ணு? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சரியா? லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன கண்ணு? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டமும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரியா? ஸோ அப்போ டைமென்ஷன் மொமெண்டமுடைய டைமென்ஷன் என் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா பி வெக்டார் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஈக்குவல் டு மாஸ், மாஸோடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? எம், கேபிட்டல் லெட்டரில் போடுறோம். வெலாசிட்டிக்கு இப்போ என்ன கண்ணு பார்த்தோம் நம்ம? எல் டி பவர் மைனஸ் ஒன்று. அவ்வளோதாண்டா குட்டி, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம். ஸோ அப்போது மாஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எம், வெலாசிட்டியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி பவர் மைனஸ் ஒன்று. அப்போது லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம் அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் எல் டி பவர் மைனஸ் ஒன்று. அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க குட்டி, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ ஃபோர்ஸு,
ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன கண்ணு? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகேவா? மாஸ் ஒரு ஸ்கேலார், ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி. அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? ஃபோர்ஸுக்கு என்ன கண்ண ஃபார்முலா? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோண்டா குட்டி, மாஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? கேபிட்டல் எம். ஆக்சலரேஷனுக்கு என்ன கண்ணு பார்த்தோம்? எல் டி பவர் மைனஸ் டூ. ஸோ மாஸுக்கு எம், ஓகேவா? ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் மைனஸ் டூ. அப்போ ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னாக்கா, டைமென்ஷன் அப்படின்னாக்கா எஃப் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம் எல் டி பவர் மைனஸ் டூ. சரியா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன் இன் மாஸ், ஓகேவா? ஒன் இன் லென்த், மைனஸ் டூ இன் மைனஸ் டூ இன் டைம். இவ்வளோ டைமென்ஷன்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பார்த்தா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படியும் சொல்லலாம், மொமெண்டம் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா குட்டி? மொமெண்டம், மொமெண்டம்க்கு என்ன பார்த்தோம்? எம்எல் டி பவர் மைனஸ் ஒன்று பை டைம். சரியா? அப்போ டைம் மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா டி பவர் மைனஸ் ஒன் வரும். அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. நீங்கள் புக்கில் எழுதி பார்த்து கொண்டு வரணும். ஒன்று மிஸ் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தால் டைம் ரொம்ப லேட் ஆகும். மொமெண்டம், மொமெண்டமுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு நீங்கள் பார்த்தீங்க? எம்எல் டி பவர் மைனஸ் ஒன்னு சொல்லி பார்த்தீங்க. டிவைடட் பை டி, அந்த டி மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா டி பவர் மைனஸ் ஒன்று. ஸோ அப்போ எம்எல் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒன்றொன்றையும் நம்ம அழகாக புரிஞ்சு பார்த்து எழுதி படித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரியா குட்டி? இப்போ ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா ஃபோர்ஸுக்குமே இதே ஃபார்முலா தான் நமக்கு வரும். ஓகேவா? நேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இந்த மாதிரி. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, எக்ஸட்ரா, நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. ஜென்ரலாக ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எல் டி பவர் மைனஸ் டூ. சரியா குட்டி? அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எம்எல் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி அழகாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா குட்டி. சரியா? நெக்ஸ்ட்டு இம்பல்ஸு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் கண்ணு. இம்பல்ஸ் அப்படின்னா என்ன கண்ணு? ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இம்பல்ஸ் அப்படின்னா என்னடாமா? ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அதுதான் நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இம்பல்ஸ் அப்படின்னா என்ன கண்ணு? இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். சரியா? ஃபோர்ஸ் அதை வந்துட்டு நம்ம எப்படி அதனுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஐ வெக்டார் குவான்டிட்டி. இம்பல்ஸும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்காடா குட்டி? என்ன கண்ணு பார்த்தோம்? இப்போ நம்ம பென் எடுத்துக்கலாம். ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு பார்த்தோம்? இங்கே எழுதுகிறேன் நான், எம்எல் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? டி பவர் மைனஸ் டூ நல்லா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு டைம் இருக்குது. டைமோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? டி. அது வந்து இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டிவைடட் பையில் இல்லை, மல்டிப்ளையில் இருக்குது இல்லையா? பவர் என்ன கண்ணு? ப்ளஸ் ஒன். இங்கே டி பவர் மைனஸ் டூ இருக்குது, இங்கே டி பவர் ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ மைனஸ் டூவில் ப்ளஸ் ஒன் சப்ட்ராக்ட் ஆகிட்டா ரிமைண்டர் என்ன கண்ணு வரும்? மைனஸ் ஒன் வரும். அப்போ இம்பல்ஸ் அப்படிங்கிறதுனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? எம்எல் டி பவர் மைனஸ் ஒன். ஓகேவா? இது எதனுடைய டைமென்ஷன் கண்ணு? மொமெண்டம், மொமெண்டமுடைய டைமென்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன கண்ணு? எம்எல் டி பவர் மைனஸ் ஒன்று. சரியா? ஸோ அப்போ இம்பல்ஸுக்கும் மொமெண்டமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் டைமென்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இம்பல்ஸுக்கும் அண்டு மொமெண்டமுக்கும் என்ன கண்ணு? சேம் டைமென்ஷன்ஸு. ஒன் மார்க்கில் இதெல்லாம் கேட்பாங்க. சேம் டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா நமக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்சுருக்கணும். சரியா? ஸோ இந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சரியாம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறத கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அது வெக்டார் குவான்டிட்டி, அதனால் வெக்டார் சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம் இன்ட்டு டிஸ்டன்ஸு. பி அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம், முன்னாடியே பார்த்தோம். இதில் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸு. சரியா குட்டி, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இதை ரீட் பண்ணோம். ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட்டு, அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக செகண்ட் லெசனில் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் கண்ணு. சரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. சரியா, ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா, லீனியர் மொமெண்டம் இன்ட்டு டிஸ்டன்ஸு. சரியா குட்டி, ஜென்ரலாக நம்ம மேக்னிட்யூடு மட்டும் சொன்னமாக்கா இன்ட்டு சொல்கிறோம். வெக்டாரில் ரீட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சார், நம்ம லீனியர் மொமெண்டமுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம் என்ன கண்ணு. லீனியர் மொமெண்டமுக்கு என்ன கண்ணு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தோம். பிக்கு இங்கே எழுதிக்கலாமா, எம் எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எம்எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து டிஸ்டன்ஸு இல்லையா கொண்ணு. ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் எப்படி குட்டி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், லென்த்து இல்லையா. ஸோ அதனுடைய டைமென்ஷன் கேபிட்டல் எல். ஸோ அப்போ இங்கே ஒரு ஒன் இருக்குது, இங்கே ஒரு ஒன் இருக்குது. ஒன்னே ஒன்னே ஆட் பண்ணால் என்ன கண்ணு வரும், எல் ஸ்கொயர்டு வரும். சரியா, ஓகே. ஸோ அப்போ லீனியர் மொமெண்டமுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்கள் இங்கேயே இருக்குது, எம் எல் டி பவர் மைனஸ் ஒன்று. சரியா, அதை அங்கே எழுதியிருக்கோம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லு. ஸோ அப்போது இந்த எல்லையும் இந்த எல்லையும் ஆட் பண்ணோமா, இதுவும் ப்ளஸ் ஒன்று, இதுவும் ப்ளஸ் ஒன்று. ஸோ எல் ஸ்கொயர் நம்ம போட்டிருக்கோம். சரியா, ஸோ அப்போது ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது எல் வெக்டார், அதை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா அதனுடைய டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, எம் எல் ஸ்கொயர்டு டி பவர் மைனஸ் ஒன்று. புரிஞ்சுதாடா குட்டி? ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் நம்ம தெளிவாக தனித்தனியாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ஒர்க் டன். ஓகேவா, ஒர்க் டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா, அதனால தான் இதுக்கு வெக்டார் போடல. ஒன்லி மேக்னிட்யூடு மட்டும்தான் அதுக்கு இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேவா, அப்போ எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் அப்படின்னு சொல்லி இதை நம்ம ரீட் பண்ணோம். அதை பற்றிலாம் நம்ம செகண்ட் லெசனில் டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை. சரியா, ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா என்ன கண்ணு பார்த்தோம். இப்போ நான் எடுத்துக்கலாம். சரியா, ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுங்க. மிஸ் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே உங்கள் நோட்டில் அப்படியே எழுதிட்டே வாங்க பார்க்கலாம். எம் எல் டி பவர் மைனஸ் டூ. ஓகேவா, டிஸ்டன்ஸு இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸு லென்த்து, ஸோ இதுவும் பவர் ப்ளஸ் ஒன்று, இதுவும் பவர் ப்ளஸ் ஒன்று. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எம், ஓகேவா, ஒரே ஒரு எம் இருக்குது, எம். இங்கே ஒரு எல் பவர் ஒன்று இருக்குது, எல் பவர் ஒன்று இருக்குது. ஸோ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. சரியா, அப்போ ஒர்க் டன் உங்களுடைய டைமென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம் எல் ஸ்கொயர்டு டி பவர் மைனஸ் டூ. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா குட்டி. ஸோ அப்போது இம்பல்ஸ் என்னுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ஒன்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆங்குலர் மொமெண்டம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒர்க் டன் அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி அது நம்ம எப்படி குட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆஃப் எம் வி ஸ்கொயர்டு. ஆமாம் தானே கண்ணு. அப்போனாக்கா மாஸ், எம் அப்படிங்கிறது மாஸ், வி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஸ்கொயர்டு. ஓகேவா, ஸோ இப்போது இதை நம்ம இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னாக்கா கைனட்டிக் எனர்ஜி போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போடுறோம். டைமென்ஷன்ஸ் அப்படின்னாவே ஸ்கொயர் ப்ராக்கெட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஆஃப் அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட், மா எம் மாஸ் வெலாசிட்டி ஸ்கொயர்டு அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. அவ்வளோ தண்டா குட்டி. நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றுக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா, ஈஸியாக நமக்கு புரியும். இப்போ ஆஃப் அப்படிங்கிறது ஒரு நம்பர், அதுக்கு டைமென்ஷனல் டைமென்ஷன்ஸ் இருக்காடா குட்டி? அதுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது, டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. நம்பர் இருந்துச்சுனாக்கா அது ஒரு டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போது ஆஃப் அப்படின்னு சொல்லி, ஆஃப் அப்படிங்கிறதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது, அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். மாஸ், பேனா எடுத்துக்கலாமாடா குட்டி, பேனா எடுத்துக்கிட்டோமா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்போ மாஸ், மாஸ் இன் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர்டு. மாஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னடா குட்டி, இங்கே எழுதிக்கலாமா, மாஸுக்கு எம், வெலாசிட்டிக்கு எல் டி பவர் மைனஸ் ஒன்
ஒன்று தானடா குட்டி, ஆனால் இங்கே வெலாசிட்டி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அப்போ ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ என்னடா குட்டி வரும், மாஸ் அப்படி எடுத்து எழுதிக்கிற எல் எல் இந்த ஸ்கொயர் இதுக்கும் வருமா, எல்லுக்கும் ஸ்கொயர் வரும், டிக்கும் ஸ்கொயர்டு வரும். ஸோ அப்போ எல் ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் டி பவர் மைனஸ் டூ. ஸோ அப்போது கைனெட்டிக் எனர்ஜி அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம் எல் ஸ்கொயர்டு டி பவர் மைனஸ் டூ. ஓகேவா, தனித்தனியாக எழுதி போட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு புரியுண்டா குட்டி. எவ்வளோ பெரிய கஷ்டமாக கொடுத்தா கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிரித்து எழுதுனா தனித்தனியாக இது டைமென்ஷனல் இதுக்கு வராது, மாஸுக்கு எம்மு, வெலாசிட்டி ஸ்கொயர்டு எல் டி பவர் மைனஸ் டூ, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு மிஸ்டேக்கே வராது கண்ணு. ஸோ இப்போது பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எம்ஜிஹெச், அதே மாதிரி எம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஜி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு சரியா. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டைமென்ஷனல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இதில் எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டூ டு கிராவிட்டி, ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்லேருந்து இருக்கக்கூடிய ஹைட்டு. ஸோ மாஸோடைய டைமென்ஷன் எம், ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டூ டு கிராவிட்டி, அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கடா குட்டி, ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் மைனஸ் டூ, ஹைட்டு லென்த்து அதுக்கு ஒரு எல். ஸோ அப்போ எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயர்டு சரியா. நீங்கள் தனித்தனியாக எழுதி பார்க்கணும், மாஸுக்கு எம், கிராவி ஆக்சலரேஷன் டூ டு கிராவிட்டிக்கு ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் மைனஸ் டூ, ஹைட்டுக்கு ஒரு எல், எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயர்டு. ஓகேவா, இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் சரியா குட்டி. ஸோ இப்போது அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் எனர்ஜி, சச் இன்டர்னல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, எந்த டைப் ஆஃப் எனர்ஜியாக இருந்தாலும் அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ சரியாம்மா. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கடா குட்டி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இப்போ இதை டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு ஆர் டார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தெரியுதாடா குட்டி, டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஓகேவா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது டார்க் அப்படின்வாங்க. இதை எப்படி குட்டி நம்ம ரீட் பண்ணோம், டவ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை ரீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படி போடணும் நம்ம சரியா, இந்த மாதிரி போட்டு இப்படி போடுறோம் இந்த சிம்பல் சரியா. அதுக்கு நேம் என்னடா குட்டி, டார்க் டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியாம்மா. ஸோ அப்போது இந்த டா இதை எப்படி இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்கள், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு சரியா. இதுக்கு ஃபார்முலா என்ன கண்ணு, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவை எழுதுங்க, ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு, எம் எ ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எம் எல் டி பவர் மைனஸ் டூ. இது டிஸ்டன்ஸு, டிஸ்டன்ஸ் எப்படி குட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அதனுடைய டைமென்ஷன் என்ன கண்ணு, லென்த்து எல்லு. ஸோ இங்கே பவர் ஒன் இருக்குது, பவர் ஒன் இருக்குது. ஸோ அப்போ எல் பவர் ஒன் இன்ட்டு எல் பவர் ஒன் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்டு. ஸோ அப்போது இதை எப்படி குட்டி எழுதலாம், எம் எல் ஸ்கொயர்டு டி பவர் மைனஸ் டூ. ஓகேவா, அப்போ டார்க்கு டார்க்குடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம் எல் ஸ்கொயர்டு டி பவர் மைனஸ் டூ. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் என்ன கண்ணு, பார்த்தோம் எனர்ஜி, எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. இப்போ நம்ம டார்க்கினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தோம், என்ன கண்ணு பார்த்துருக்கீங்க, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ இல்லையா. ஸோ அப்போ டார்க்கோடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவும் எனர்ஜியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவும் சேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரியாம்மா. ஆனால் டார்க் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எனர்ஜி அப்படிங்கிறது வேறு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டிஃப்ரெண்ட். ஸோ டார்க்கும் எனர்ஜியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, டார்க் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஆனால் அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி குட்டி இருக்கு, சேமாக இருக்குது சரியா. ஸோ அப்போது டைமென்ஷனல் ஃபார்முலா சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, தெரியுதடாமா. திஸ் மீன்ஸ் தட் த டைமென்ஷனலி சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நீட் நாட் பி த சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா டார்க்கு எனர்ஜியை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம்.
எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்த்தீங்களா கண்ணு, இந்த டைமென்ஷன் அனலைசிஸில் இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டேபிள் 1.11 இருக்குது, ஓகேவா குட்டி? அந்த டேபிள் 1.11 நீங்கள் நல்லா புக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு, பென்சில் வச்சுட்டு, மிஸ் சொன்னதை வச்சு ஒன்றொன்னையும் அழகாக நீங்கள் எழுதி பார்த்து அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜூம் கிளாஸ் அப்போ டவுட்ஸ் கேளுங்கள், ஓகேவா குட்டி? மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ குட்டீஸ்.